நான்தான் பாரி, நம்ம சேனல் நேம் பாரி பூரி. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான மினி சாக்லேட் கேக் தாங்க பார்க்க போறோம். அதுவும் குளிர்பனியார பேன்ல தாங்க செய்ய போறோம். எப்பவும் போல தேவையான பொருளை நோட் பண்ணுங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். கால் கப் காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடலாம். ஒரு பவுல் எடுத்து அதுல மைதா மாவு 1 கப் சேர்க்கிறேன். பவுடர் சுகர் 1/4 கப், கோகோ பவுடர் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், salt 1 பிஞ்ச் எடுத்தா போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க, ஒரு தயிரோட பதம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ 1 டீஸ்பூன் ஆயில் சேர்க்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சலிச்சு வச்சிருக்கிற பொடி கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மில்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். கட்டி இல்லாம பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேன்ல லைட்டா எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ரொம்பவே லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ கேக் பேட்டர் ரெடியா இருக்கு, பேன்ல ஊத்திடலாம். இத 5-7 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்ல அப்படியே வச்சிருங்க. இப்போ திருப்பி போட்டுட்டு நல்லா வேகிற வர 1 மினிட் வச்சுக்கலாம். சூப்பர்ங்க, எல்லாமே சூப்பரா வெந்து வந்துருச்சு. இது செய்யறதுக்கு நமக்கு 10 மினிட்ஸ் மட்டுமே போடுங்க. ரொம்பவே சாஃப்டா வந்திருக்குங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை ஃப்ரம் பாரி, ஹீ ஹீ.